விசுவாசிங்க, மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கை தட்டுங்கள் அவருக்கு. நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பைபிள் சொல்லு பாருங்க, இணைக்கப்பட்டு இருப்போம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறீர்கள் தான். நான் ஏன்றதை அப்போ தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நான் உயிர்த்தெழுந்த அந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆதியாம் நடந்ததை சொல்லுது, புதிய ஏற்பாடு நிருபங்கள் நம் எப்படி நடக்கணும்னு சொல்லுது, வெளிப்படுத்துதல் நடக்க போகிறத சொல்லுது, அதில் நடந்ததும் இருக்குது. இப்போ என்னென்னா, ஏன் வெளிப்படுத்தல் வச்சுருக்காரு தெரியுமா? இனிமே நடக்க போகிறது என்பது மட்டுமல்ல, இனிமே நடக்க போகிறது எல்லாம் சொல்லுங்கள், யார் சொன்னது, எழுதுனது யார்? யோவான். எப்போ எழுதினார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். இனிமே நடக்க போகுதுன்னு அவர், இனிமேனா அது எப்போ அவர் என்ன சொல்ல, இனிமே நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, ஓன்ட்டு நடக்க போகிறத நான் எழுதுகிறேன். வெளிப்படுத்துதல் பரலோகத்தை பற்றி எழுதுகிறது. ஏன் பரலோகத்தை பற்றி நாம் இங்கு படிக்க வேண்டும்? பரலோகத்துக்கு போகும்போது பார்த்துக்கலாமே. மை பிலவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னா எங்கே அர்த்தம்னா, உனக்குள்ளே நடக்க போகுது. இனிமே இயேசு மரிச்சார், உயிர்த்தெழுந்துட்டார், இப்போ நான் வெளிப்படுத்தல் எழுதுகிறேன். என்ன எழுதுனா, உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்ததுனால இனிமே உங்களுக்குள்ளே நடக்க போகிறத நான் எழுது. கையை தட்டுக்கா சார். உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களில் வெளிப்பட வேண்டும். அப்போ எப்போ அது வெளிப்படுமா? நல்ல வாசிங்க, மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். கை தட்டுங்கள் அவருக்கு. இப்போ உயிர்த்தெழுதலின் சாயல்னா என்னன்னு நீங்கள் தெரியணும்னா, மரணத்தின் சாயல்னா என்னன்னு தெரியணும். அதில் நான் இணைக்கப்பட்டிருக்கேன். I am connected with the image of death of Christ. If you understand what is the connection of image of Christ's death, then I will understand the image of resurrection, or the power of image of the power of the image of resurrection. உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாயலை, வல்லமையை, உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாயலை நான் புரிந்து கொள்வேன். எப்படி, எப்பொழுது என்றால், நான் மரணத்தின் சாயலை இணைக்கப்பட்டிருக்கிறதை புரிந்து கொள்ளும் போது. எல்லாம் ரெண்டு வார்த்தை வருகிறது, எல்லாம் சொல்லுங்கள், மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? கை தூக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எல்லாரும் அவருடைய மரணத்தின் சாயலில் ஏற்கனவே இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்.